தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். நம்மளுடைய தமிழ் ஸ்டோர் சேனலின் சார்பாக நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது நம்மளுடைய மாணவர்கள், நம்மளுடைய பெற்றோர்கள், இது இல்லாமல் நம்மளுடைய யூடியூப் சேனலில் அனைத்து பார்வையாளர்கள் எல்லாருக்குமே இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ மிகுந்த ஆரோக்கியத்தோடும் மிகுந்த நல்ல ஒரு மனநிலையோடும் உங்களுடைய எதிர்காலம் மிக பிரகாசமாக அமைய நம்மளுடைய தமிழ் ஸ்டோர் சேனலின் சார்பாக ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸோ ஒரு முக்கியமான விஷயம், இது மாணவர்களுக்கு மட்டுமே உண்டான விஷயங்கள். இப்போ வந்து ப்ளஸ் டூ படிக்கிற மாணவர்களாக இருந்தாலும் சரி, அதாவது இப்போ நமக்கு ஆல்ரெடி சிபிஎஸ்இ டைம் டேபிள் கொடுத்துட்டாங்க, ஸ்டேட் போர்டு டைம் டேபிள் கொடுத்துட்டாங்க. டென்த்து மாணவர்கள், ப்ளஸ் டூ மாணவர்கள் எல்லாருமே இந்த வருடம் புதியதாக வந்து நீட் எக்ஸாம் எழுதுகிற மாணவர்களாக இருந்தாலும் சரி, அதே போல் ஜேஇஇ எழுதுகிற மாணவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வெளியில் ஒரு ஆர்ட்ஸ் குரூப் படிக்கிற மாணவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே வந்து இனி வரும் ஒவ்வொரு நாட்களுமே உங்களுக்கு வந்து ஒரு புத்தாண்டாக அமையணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எடுக்கிற முயற்சியில் தான் இருக்குது எல்லாமே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் ஸ்டோல் சேனலில் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம், நிறைய டீட்டெயில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் மாணவர்களுக்கு. பட் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும், அனைத்து மாணவர்களுமே நீங்கள் வந்து லாஸ்ட் இயர் வந்து ரிப்பீட்டராக இருக்கீங்க, நீட் எழுத போகிறீங்க, யாராக இருந்தாலுமே நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே இது எல்லாருக்குமே பொருந்தும். அது நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, என்ன அப்படின்னா முயற்சி அப்படின்ற இந்த ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான். ஸோ இந்த முயற்சி அப்படின்றது இடைவிடாமல், அதாவது எதுக்குமே ஒரு கேப் இல்லாமல் ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிற ஒரு விஷயம்தான் அந்த முயற்சி அப்படின்னு சொல்கிறது. இந்த முயற்சியில் நீங்கள் இடைவிடாமல் தொடர்ச்சியாக முனைப்போடு இருந்தீங்கன்னா அனைத்து முயற்சிகளுமே வந்து, அதாவது மும்முரமான முயற்சியாக இருக்கணும், முனைப்போடு இருக்கணும் அந்த முயற்சி அப்படின்னு சொல்கிறது. நீங்கள் படிக்கிற விஷயத்தில் நீங்கள் என்ன மதிப்பெண் எடுக்கணும், நீங்கள் ப்ளஸ் டூ படிச்சிங்கன்னா அதில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணணும், நீட் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா அதில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணணும், ஜேஇஇ எழுதுறீங்கன்னா அதில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணணும் அப்படின்ற ஒரு வரையறை, அதாவது ஒரு டார்ஜெட் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டார்ஜெட் படி நீங்கள் உழைக்க ஆரம்பிக்கணும். அந்த உழைக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த உழைப்புக்கு தகுந்த பலன் உங்களுக்கு கிடைக்கணும்னா இந்த முயற்சி அப்படின்ற இந்த ஒரே ஒரு மந்திரம், இதை மட்டும் நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு இதை ஒரு ஆயுதமாக எடுத்துக்கிட்டு நீங்கள் படிச்சிங்கன்னாவே போதும். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க, முயற்சி அப்படின்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும், ஆனால் இந்த முயலாமை அப்படின்ற இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் வெல்லாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிச்சயமாக அது உண்மை தான். ஏன்னா முயல் அப்படின்றது வேகமாக போயிட்டு தன்னுடைய இலக்கை அடையும், ஆமையும் சற்று மெதுவாக போயிட்டு அதனுடைய இலக்கை அடையும், ஆனால் இந்த முயலாமை அப்படின்றது ஒரு விஷயம் வந்து என்றைக்குமே வெற்றியை வந்து அடையாது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த நேரத்தில் ஒரே ஒரு ஷேக்ஸ்பியருடைய ஒரு போயமில் சொல்லியிருப்பார், ஒரு நாலு லைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன், அதை நான் உங்ககிட்ட ஷேரும் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன அப்படின்னா, சக்ஸஸ் இஸ் கவுண்டட் ஸ்வீட்டஸ்ட் பை தோ ஹூ நவர் சக்ஸீட் டு காம்ப்ரஹெண்ட் ஏ நெக்டார் ரிக்கவர்ஸ் சௌரஸ்ட் நீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன அப்படின்னா, இந்த முயற்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து நீங்கள் பண்ணும்பொழுது அதில் வெற்றி அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். அந்த வெற்றி வந்து, வெற்றியை யார் ஒருவர் சுவைக்கிறாரோ அது வந்து பார்த்திங்கன்னா தேனிலும் இனிய சுவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அவர் சொல்கிறார். ஸோ அதனால் இவர் ஷேக்ஸ்பியர் சொல்கிறாருன்ற மட்டுமே கிடையாது, இது அனுபவபூர்வமான ஒரு உண்மையும் கூட. அந்த முயற்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் இடைவிடாமல் முனைப்போடு முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா அந்த முயற்சியின் முகவரி எங்கே இருக்குன்னு அதை தேடி அலைஞ்சு அதில் ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைச்சிதுன்னா அந்த கனியை, அந்த வெற்றி கனியை சுவைப்பது என்பது தேனினும் இனிய சுவையாக கண்டிப்பாக இருக்கும். அதனால் முயற்சி எடுங்க, நிச்சயமாக உங்களோட டார்ஜெட்டை நிச்சயமாக மீட் பண்ணுவீங்க. இனி வரும் ஒவ்வொரு நாட்களுமே உங்களுக்கு அது புத்தாண்டாக நிச்சயமாக அமையும். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.